வணக்கம். நான் இயற்கை ஆர்வலர் முல்லைவரம் சென்னையிலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நிறைய நம்ம வந்து வெளியில் வர முடியாமல் நம்ம வந்து தவிச்சிட்ருக்கோம். அதே போல் தான் அந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உணவு இல்லாமல் அங்கங்கே தவிச்சிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து பறவைகளையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற முறையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து தினமும் வந்து பறவைகளுக்கு உணவு அளிச்சிட்டு வரேன். இந்த பறவைகள் மூலமாக வந்து நம்ம வந்து விதைகளை எப்படி ஊடுருவல் செய்யலாம் அப்படின்ற ஒரு செய்முறையை வந்து இப்போ நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். எப்படின்னு சொன்னால், அரச மரத்துடைய பழமோ, ஆலமரத்துடைய பழமோ, அதேமாதிரி கருவேப்பிலையுடைய பழமோ, கருவேப்பிலை மரத்துடைய பழமோ, இது சொல்லுவாங்க சக்கரை பழம்னு சொல்லுவாங்க, சீனிக்காயின்னு சொல்லுவாங்க, சீனிக்காய் பழமோ, இங்கே சென்னையில் வந்து நெய் பழம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பறவைகள் சாப்பிடக்கூடிய பழங்களை வந்து கண்ணுக்கு தெரியாத விதைகள், இப்போ பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத விதைகள், இப்போ இந்த விதைகளை வந்து நான் அந்த பழத்தங்களை வந்து இந்த விதைகளை வந்து நான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், இதனுடைய விதைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விதைகளாக இருக்குது எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத விதைகள், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விதைகள். இந்த விதைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தானியத்தில் வந்து சேர்க்க போகிறோம். இந்த தானியத்தில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தானியத்தில் பாருங்கள், இந்த கண்ணுக்கு தெரியாத விதைகள்லாம் வந்து தானியத்தில் பாருங்கள், அந்த கண்ணுக்கு தெரியாத விதைகள்லாம் வந்து இது பாருங்கள், அதை கை காட்டும் பாருங்கள், விரல் காட்டும் பாருங்கள், இதெல்லாம் வந்து விதைகள், இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தானியத்தில் வந்து கம் போல் ஒட்டிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கண்ணுக்கு தெரியாத விதைகள், இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த தானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை ஆகுது, இது அது அடுத்து அதில் வந்து பதிவாகும் போது பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் சாப்பிடும்போது இந்த தானியம் பார்த்திங்கன்னா பறவைகள் எங்கெல்லாம் வந்து எச்சம் போடுதோ அந்த எச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சீசனை வந்து மழை சீசனாக இருக்குது. இப்போ டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் தினம் சாயங்காலத்தில் வந்து சிறு மழை வந்துட்டு போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம இப்போ செய்முறையை வந்து உங்களுக்கு வீட்டிலே வந்து நீங்கள் வந்து மரத்துக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத அத்திப்பழம், இந்த மாதிரி அரசம்பழம், இந்த மாதிரி சக்கரை பழம், இந்த மாதிரி கரவுளை பழம், இந்த பழங்களில் வந்து வீண் போகாமல் நம்ம வந்து பறவைகளை பாதுகாக்க விஷயத்தில் வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டானா இந்த செய்முறை இந்த பாருங்கள். இந்த தானியத்தில் நான் இந்த பாத்தை வந்து கொட்டுறேன். இந்த பழத்தை கொட்டிட்டு இந்த பழத்தில் பாருங்கள், இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் இந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விதை அப்ளை ஆகிட்டு இருக்குதுல, இந்த பாருங்கள் எல்லாத்திலும் பழத்தை நசுக்கி போட்டிருக்கோம். அந்த பழத்தினுடைய விதைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே பறவைகளுக்கு வைக்க போகிறோம். தப்பு நீங்கள்